சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுதானது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும் இனிமையான சந்தோஷமான நாளாக அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொள்ளுவார்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக வல்லமையை போல இன்றைய தினமும் முதல் பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அதற்கான நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரையிலும் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. அதே நேரம் ராகு காலமானது காலை 10:30 தொடக்கம் 12 வரையிலும் காணப்படுகின்றது. இமகண்டமானது மாலை 3:00 தொடக்கம் 4:30 வரையிலும் காணப்படுகின்றது. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 25 நாள் 8/2/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையொருளை பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் அதிகாலையிலே ஸ்நான அனுஷ்டானங்களை நிறைவு செய்து ஆசார சீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை வழிபாடு செய்வது, ஏனைய ஆலயங்களிலே நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் ஜாதக ரீதியாக உள்ள தோஷங்களெல்லாம் நீங்கி வாழ்வில் நமக்கு உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அவ்வாறு சிறப்பான நாள் இன்று வியாழக்கிழமை. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை தை அமாவாசை புஷ்ய அமாவாசை. சரபோஜி மன்னன் இந்த தை அமாவாசையிலே திருக்கடவுரிலே ஸ்நானத்தை முடித்து அந்த குளத்திலே தெப்பக்குளத்திலே மூழ்கிவிட்டு அபிராமி அம்பாளை தரிசிப்பதற்காக வருகின்ற பொழுது அங்கே சுப்பிரமணிய பட்டர் என்பவர் அம்பாள் முன்னிலையிலே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் அவரை பைத்தியக்காரர் என்று சொல்வார்கள். எந்த தாய்க்குளத்தை பார்த்தாலும் மலர்கள் தூவி அம்பாள் என்று பெண்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருப்பார். அன்னையின் வடிவிலே எல்லா தாய்க்குளத்தையும் வழிபாடு செய்கின்றவர்.
அதனால் இவரை பைத்தியம் என்றே எல்லோரும் சொல்லுவார்கள். இவர்கள் பெண்பித்தன் என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த சுப்பிரமணியப்பட்டர் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அம்பாளுடைய இந்த அழகிய முகமானது பூர்ண சந்திர நிலவு போல் அவருக்கு தெரிகின்றது. கண்களை மூடி தியானத்திலே இருக்கிறார். சரபோஜி மன்னன் அபிராமி அம்பாளை தரிசிப்பதற்காக திருக்கடவுருக்கு வருகின்றார். எல்லோரும் விலகி நின்று மன்னன் வருகின்றார் என்பதற்காக வழிவிடுகின்றார்கள். இங்கே இந்த சுப்பிரமணிய பட்டர் மட்டும் அந்த இடத்திலிருந்து அசையாமல் உட்கார்ந்த வண்ணம் இருக்கிறார். அங்கே ஆலயத்திலே பணியாற்றுகின்ற குருமார்கள் எல்லாம் கிட்ட போய் சொல்லுகிறார்கள், சுப்பிரமணியம் எழுந்திரு, மன்னன் வருகின்றார், வழிவிட்டு இரு என்று. அவர் எதையுமே காதிலே பொருட்படுத்தவில்லை. அம்பாளுடைய தியானத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். அம்பாளை எண்ணிய வண்ணம் உட்கார்ந்திருக்கிறார். மன்னன் அங்கே வருகின்றான். எல்லோரும் எழுந்து மன்னனுக்கு மரியாதை செய்கின்றார்கள். இந்த சுப்பிரமணிய பட்டர் மட்டும் இருந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். நாளைய தினம் இந்த அபிராமி பட்டருடைய உற்சவங்கள் பல ஆலயங்களில் நடைபெறும். இதனுடைய தொடர்ச்சியினை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களான் சுபம். இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்க்கலாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதர். மீண்டும் ஒரு முறை திருக்குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்பதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக காணப்படுகின்றது. அத்திருக்குறளானது ஒழுக்கமுடைமை என்றொரு அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்குறளாக இருக்கின்றது. தொடர்ந்தும் அக்குறளின் பொருளை பார்க்கலாம். உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கேட்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார். மீண்டும் ஒரு முறை பொருட்பகுதி, உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கேட்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார் என்பதுதான் அத்திருக்குறளின் பொருட்பகுதியாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளில் திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் ராசிபலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இந்த பகுதியில் 12 ராசிகளுக்குமான பொதுவான பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசியினருக்கு பெருமை நிறைந்த நாளாக இருக்கின்றது. ரிஷப ராசியினருக்கு நற்சொல் மிகுந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. மிதுன ராசியினருக்கு எதிர்ப்பு நிறைந்த நாளாக இருக்கின்றது. கடக ராசியினருக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு ஆர்வம் மிகுந்த நாளாக காணப்படுகின்றது. துலா ராசியினருக்கு வரவு மிகுந்த நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கு விவேகம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. தனுசு ராசியினருக்கு வருத்தம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு அன்பு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. கும்ப ராசியினருக்கு உற்சாகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு இன்பம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. எனவே இவைதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன்களாக காணப்படுகின்றன. இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.